எல்லாருக்கும் தீபாவளினா பல ஞாபகங்கள் வரும். அதுவும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குடும்பத்தோடு கொண்டாடின தீபாவளி தான் ஞாபகத்தில் வரும். ஆனால் எனக்கு தீபாவளினா ஞாபகத்தில் வர்றது இந்த பள்ளிக்கூடம் தான். தீபாவளி வந்துட்டாலே இந்த பள்ளிக்கூடம் ஞாபகத்தில் வந்துடும். இதை பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என்ன மாதிரி பையன்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இங்கே கொண்டாடினது தான் தீபாவளி. அப்போ தீபாவளின்னு கூட நாங்கள் சொல்கிறது இல்லை, தீபாவளி தீபாவளின்னு சொன்ன நாட்கள் அது. அதோட எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களும் ஞாபகத்தில் வந்துடுவாங்க. ஜெயந்தி டீச்சர், ஈஸ்வரி டீச்சர், தங்கராஜ் சார், விஜயன் சார், முனியம்மா டீச்சர், இப்படி எல்லா வாத்தியார்களும் ஞாபகத்தில் வந்துடுவாங்க. தீபாவளிக்கு அவங்க கொடுத்த முறுக்கு, அங்பாவ், புது சட்டை அப்படின்னு சொல்ல முடியாத சந்தோஷம் மனசில் எங்களுக்கு. தீபாவளிக்கு நாங்கள் போட்ட நாடகம் ஞாபகத்தில் வரும். நான் நரகாசுர வேஷம் போட்டு நடித்த நாடக ஞாபகத்தில் வரும். அப்போ தான் தீபாவளினா என்னான்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம், ஃபோட்டோவில் கூட நான் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பேன். இதெல்லாம் நினச்சாலே சிரிப்பு தான் வரும். ஆனால் அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் எனக்கு தீபாவளி. நான் குடும்பத்தோட தீபாவளி கொண்டாடினது இல்லை, சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. அப்போது நான் மட்டும் இல்லைங்க, என் கூட சில ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அப்படி தீபாவளிக்கு நாங்கள் வரிசையில் நின்று அடித்து பிடிச்சி போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட சந்தோஷம் இருக்க அதை மறக்க முடியாது. அதுதான் எங்களுக்கு தீபாவளி சாப்பாடு. உங்கள் மாதிரி நான் தீபாவளி கொண்டாடியது இல்லை, ஆனால் எனக்கும் தீபாவளினா அவ்வளோ சந்தோஷங்க. நான் இப்படி கொண்டாடி தான் வளர்ந்து வந்தேன். பல வருஷம் கழித்து இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். ஏன், என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும். அவங்களுக்கும் தீபாவளி வீட்டில் இல்லை, ஸ்கூலில் தான் தீபாவளி. அவங்கள பார்க்க வந்திருக்கேன். இனிமேல் இப்படி தான் என் தீபாவளி இருக்கும், இருக்க போது. இந்த தீப திருநாளில் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் ஒளியாயிருப்போம், வெளிச்சம் காட்டுவோம். எங்களின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மெதடிஸ்ட் தமிழ் பள்ளி, காப்பார்.